வழக்கு எண் 13/2024. டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் யாராவது ஆஜராயிருக்கீங்களா? எஸ் யுவர் ஆனர். ராமசேஷன் சார், பெயில் பெட்டிஷன்ல நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். ஒரே ஒரு சாட்சியை விசாரிக்க கோர்ட் என்ன அனுமதிக்கணும். பெர்மிஷன் கிராண்டட். சக்தி சக்தி சக்தி. என்ன விசாரிக்க போறாரு? கோர்ட்டோட நேரத்தை வீணாக்காதீங்க. பிரியாவுக்கும் உங்களுக்கும் முன்விரோதம் இருந்தது உண்மைதானே? நான் தான் சொன்னேன், இவ இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். நீங்க சொல்றது அப்பட்டமான பொய் சக்தி. பிரியாவுக்கும் உங்களுக்கும் முன்விரோதம் இருந்ததுக்கான காரணத்தை என்னால சொல்ல முடியும். உங்க அக்காவோட கணவர் கார்த்திக் பிரியாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தார். அது உங்களுக்கு தெரிய வர நீங்க போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் கார்த்திக் பிரியாவை கல்யாணம் பண்றதுல உறுதியா இருந்ததால அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக பிரியாவை தீத்து கட்ட முடிவு பண்ணீங்க. இது உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மை இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா சக்தி? இல்ல, இது உண்மை இல்ல. நான் சொன்னதுக்கெல்லாம் பல பேரை சாட்சியா இந்த கோர்ட்ல என்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். நீங்க சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய். அக்கா கணவர் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி செஞ்சது உண்மைதான். அதை தடுக்கணும்னு நான் நினைச்சது உண்மை. ஆனா பிரியாவை கொலை பண்ணிதான் அதை செய்யணும்னு நான் நினைக்கல. அப்ப பிரியாவை இல்லாம ஆக்குறது தானே மோட்டிவ்? அதான் தெளிவா இருக்கே. அப்படித்தானே? ஏன் சார், நியாயத்துக்காக போராடுற எல்லாரும் கொலை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா என்ன? எங்க அக்காவை முறையா டைவர்ஸ் கூட பண்ணாம சட்டத்துக்கு விரோதமா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண நான் தட்டி கேட்க மாட்டேனா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது நியாயம். நியாயம் கிடைக்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். பரவாயில்ல, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறமா. யுவரான இவர் விஷயத்தை திசை திருப்ப மாத்த முயற்சி பண்றாரு. ராமசேஷன் சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமே. எஸ் யுவரான. மிஸ்ஸஸ் சக்தி, கோலா நடந்த ஸ்பாட்ல நீங்க இருந்தீங்களா இல்லையா? இல்ல. அட பாவி, எப்படி போய் சொல்ற பாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ இவ இப்படிதான் ஏதாவது இறக்க முடுக்க பண்ணுவா. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். என் பையனை வெளியில கொண்டு வரணுங்கிற எண்ணம் இவளுக்கு துளி கூட இல்ல பாரு. முத கேள்விக்காச்சும் பரவாயில்ல, என்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதுக்கு வாய்ப்பே இல்லை.
கொலை நடந்த சமயத்துல நான் கொலை நடந்த இடத்துக்கு வெளியில தான் நின்னுகிட்டு இருந்தேன். நீங்க சொல்றது உண்மைனா என் கூட வெளியில நின்ன எல்லாரையுமே இதே கேள்வி நீங்க கேப்பீங்களா? அண்ணி, அவ உங்களை தான் சொல்றா. சரி, நீங்க புத்திசாலித்தனமா பதில் சொல்றீங்க, சந்தோஷம்தான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. ரங்கநாயகி மேடத்தார் கொலை மிரட்டல் விடுத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் நீங்க இருந்த அந்த பில்டிங்ல இருந்துச்சு, உண்மையா இல்லையா? இல்ல. நீங்க இருந்தப்ப உங்க முன்னாடிதான் போலீஸ் அந்த பணத்தை கைப்பற்றி இருக்காங்க. பணம் இருந்தது உண்மைதான். அது யார் கொடுத்தது, எதுக்காக கொடுத்தது, எப்படி அங்க வந்ததுன்னே எதுவுமே எனக்கு தெரியாது. தொடர்ந்து பொய் மேல போய் சொல்லிட்டே இருந்தா அது உண்மையாயிரும் நினைச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த பணத்தை பார்த்திருக்காங்க, அதுதான் உண்மை. இவங்க நிறைய மேனிபுலேட் பண்ணி பதில் சொல்றாங்க. என்ன நீ இது சத்தி எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா? இப்படிலாம் பண்றத பார்த்தா வெற்றிக்கு இப்போதைக்கு பெயில் கிடைக்குமானு தெரியலையே. இல்ல சரளா, இவர் வந்து நின்னா ஜெயிக்காம போக மாட்டாரு. வெயிட் பண்ண, ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. யுவரான, நான் இந்த கோர்ட்டுக்கு முன்னால சில விஷயங்களை சொல்ல நீங்க அனுமதிக்கணும். எஸ் சொல்லுங்க. பெர்மிஷன் கிராண்டட். பாயிண்ட் நம்பர் ஒன், எனக்கு இந்த வக்கீல் மிஸ்டர் ராமசேஷன் மேல நம்பிக்கையே இல்லை. உங்க கணவர் சார்பில் இவர் ஆஜராகிறாரு, நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா இவரான, ஆனா அவருடைய எண்ணமும் தப்பான மோட்டிவ்ல செயல்படுற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் எனக்கு வேற ஒரு லாயரை வச்சுக்க அனுமதி வேணும். ஹலோ, என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தப்பான மோட்டிவ்ல செயல்படுறேனா? என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? இது கோர்ட், இந்த சட்டம் தெரிஞ்சா பேசணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஓபன் கோர்ட்ல என் மேல ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வச்சதுக்காக நான் உங்க மேல மான நஷ்ட கேஸ ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு. என்ன பத்தி முழுசா உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நான் வாதாரண எந்த கேஸ்லயும் ஜெயிக்காம விட்டதில்ல. என் ரெக்கார்டு என்னன்னு தெரியுமா? என்னோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக சதி திட்டத்தோட வந்திருக்காங்க யுவரானர். அது எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் சார்? ஜட்ஜ் மேடம் சொல்லியும் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? உங்களுக்கும் எனக்கும் என்ன சார் முன்விரதம் இருக்கு? ஏதாவது இருக்கா என்ன? சொல்லுங்க சார், கோர்ட்டுக்கு முன்னாடி தாராளமா சொல்லுங்க. அப்புறம் எதை வச்சு சார் நான் உங்க பேரை டேமேஜ் பண்றதுக்காக பேசுறேன்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டை நீங்க காப்பாத்தி கொடுப்பீங்கிற நம்பிக்கை இல்ல. அவ்வளவுதான். மிஸ்டர் சக்தி, நல்லா யோசிச்சுக்கோங்க. வக்கீல மாத்துறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பட் ராமசேஷன் சார் மாதிரி ஒரு பெரிய வக்கீல் நம்ம கேஸ டீல் பண்ண மாட்டாங்களான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா? தேங்க்யூ யுவரானர், உங்க கன்சர்ன் எனக்கு புரியுது. ஆனா இவர் என்னுடைய ஹஸ்பண்ட வெளியில கொண்டு வர மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க பெர்மிஷனோட நான் வக்கீல மாத்திக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு என் பையனை வெளியில கொண்டு வரதுக்காக எவ்வளவு காசு செலவு பண்ணி வர ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ பாட்டுக்கு வக்கீல மாத்துங்கன்னு ஒத்த வார்த்தையில சொல்றேன்?
ஜஜமா, என் பையன் இன்னைக்கு ஜெயில இருக்கானா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே இவதான். வக்கீல ஏற்பாடு பண்ண நான் சொல்றேன், இவரை நீங்க மாத்த கூடாது. ஏன் பையன் கேஸ இந்த சார் தான் வாதாடணும். இல்ல இவரான, என்னுடைய ஹஸ்பண்டுக்காக இவரு வாதாட வேண்டாம். ஒரு மனைவியா, நான் இந்த கோர்ட்டு கேட்டுக்கிறேன். சக்தி, நான் இந்த கேஸோட ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், இத பாரு, தயவு செஞ்சு இதுல இருந்து விலகிடு. என் பையனை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். அத்தை, அதேதான் நானும் சொல்றேன். என் புருஷனை எப்படி காப்பாத்தி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது. இந்த வழக்கின் போக்க கவனிச்சு பார்த்தா முதல்ல குற்றஞ்சாற்றப்பட்டவங்க சக்தி தான். ஆனா வெற்றி தான் 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 குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொண்டு வழக்குல சரண்டர் ஆயிருக்காரு. ஆனாலும் சக்தி கொடுத்த வழக்கின் மேல்தான் இந்த விசாரணை தொடர்ந்துட்டு இருக்க. அதனால இந்த வழக்க வாதாடுறதுக்கு எந்த வக்கீல நியமிக்கணும்னு தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு வெற்றிக்கும் அவருடைய மனைவி சக்திக்கும் தான் இருக்குன்னு இந்த கோர்ட் உறுதியா நம்புது. ஏய் சக்தி, பாத்துப்பா, நீ அமைதி உட்காரு. அனுபக்காரி எப்படி எந்த வக்கீலுக்கு காசு கொடுப்பான்னு தெரியல, எப்பிள்ளைய காப்பாத்த போறான்னு தெரியல. என்ன பேசுற நீ? இந்த வக்கீல் என்னன்னா, சக்தி தான் கொலை செஞ்சாடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்பாட்ல இருந்தியா பணத்தை பார்த்தேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எப்படி அவ ஆமான்னு சொல்லுவா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. மிஸ்ஸஸ் சக்தி, இந்த கேஸ்ல எந்த வக்கீல் வாதாடணும்னு விரும்புறீங்க? உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணுமா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி மேடம். நான் ஆல்ரெடி வக்கீல் ஸ்ரேயாவை ஏற்பாடு பண்ணிட்டேன். இதோ வந்துட்டாங்க. Your Honor, I'm Advocate Shreya. வெற்றியோட கேஸ்க்காக அப்பியர் ஆகிறேன். அதுக்காக நான் தயார் பண்ண பெட்டிஷன் ஃபைல உங்க முன்னாடி சப்மிட் பெயில் பெட்டிஷன் அக்செப்டட். கேரி ஆன் வித் யுவர் ஆர்குமெண்ட்ஸ். தேங்க் யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் வெற்றிக்கும் பிரியாங்கிற பொண்ணோட கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் மேல செக்ஷன் 300/302 படி எஃப்ஐஆர் போட்டிருந்தா கூட உண்மையா நடந்தது என்னன்னு நம்ம பார்க்கணும். வெற்றி கொலை பண்ணப்பட்ட பிரியாவை காப்பாத்துறதுக்காக தான் அவரோட மனைவி சக்தியோட அங்க போனாரு. ஆனா அவங்களே முன் வந்து குற்றத்தை ஏத்துக்கிறாங்கன்னா அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? எந்த சூழ்நிலையில அவர் இப்படி நான் தான் கொலையை செஞ்சேன்னு ஒத்துக்கிறாருன்னு நாம பாக்கணும். அது உண்மையா இல்லையா, அதுக்கான ஆதாரம் என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல நான் சேகரிச்சுக்கணும் மை லார்ட். ஒரு பொய் ஒரு குடும்பத்தையே அழிச்சிடும், ஆனா ஒரு உண்மை ஒரு தலைமுறையே வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல எது உண்மை எது பொய்னு கண்டுபிடிச்சு இந்த கோர்ட் முன்னாடி சமர்ப்பிக்கணும்னா
எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் யுவரானர். அதை நீங்கள் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். அட்வொகேட் ஸ்ரேயாவின் விண்ணப்பத்தை இந்த கோர்ட் ஏற்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான ஆதாரங்களை திரட்டி சமர்ப்பிக்க அவர் கேட்டுக்கிட்டபடி இந்த வழக்கு வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. தேங்க்யூ யுவர் ஆனர். த கோர்ட் இஸ் அர்ஜென்ட். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துருச்சு சார். அந்த அம்மா அவ்வளோ சொல்லியும் அந்த பொண்ணு ஒரு கேள்வி கூட ஆமான்னு சொல்லலையே. ஏய், வாய்மூடு! என்கிட்ட வாங்கி கிடைக்காது. நான் மாமியார்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்பிச்சேன், கோர்ட்டில் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. நான் ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர். ஒரு சாதாரண கோர்ட்டுக்கு வந்து ஒரு பெயில் பெட்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அவன் என்னை எப்படி அவமானப்படுத்திட்டான்! சாகர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன். சார், உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும் சார். விடுங்க சார், பாத்துக்கலாம் சார். என்னதையா பாப்ப, என்ன பாப்ப? சாகர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அந்த சக்தி என்ன அசிங்கப்படுத்திட்டால அவ்வளவு நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். எனக்கு இதெல்லாம் யார கொண்டு நீத்திருக்கா பார்த்தால, அவன் 10 கேஸ்ல எங்கிட்ட தோத்து போனவன். அவ தலைகீழன்னு தண்ணி குடிச்சாலும் இந்த கேஸ் விஷயத்துல அவ தொண்ட குழியில ஒரு சொட்டு தண்ணி கூட நான் இறங்க விட மாட்டேன். வெற்றிய வெளியே கொண்டு வர போறதும் இல்ல, அவ புருஷனோட இனி வாழ போறதும் இல்ல. நான் என்ன முட்டாள் சேஷன் நினைச்சிட்டாளா? ராம சேஷன். என்ன அசிங்கப்படுத்தின சக்திக்கு இதான் நான் கத்துக் கொடுக்கிற வாழ்க்கை பாடம். இந்த ஒரு பாடம் போதும், லைஃப் ஃபுல்லாக அவன் மறக்க மாட்டான். ஒரு நிமிஷம் சார், கோவப்படாதீங்க சார். கோவப்படாதீங்கன்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்லிவிட்டேன்? உங்க மருமக கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆமான்னு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கன்னு சொன்னாலியா? சொன்னீங்க சார், நானும் அவகிட்ட போய் சொன்னேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி கால வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. இப்பதான் சார் தெரியுது, அவளுக்கு புருஷனை விட அவளுக்கு அவ திமிர்த்தனம் தான் பெருசு. கேட்டா சுயமரியாதை அது இதுன்னு பேசுவா சார். நான் இந்த மாதிரி கீழ் கோர்ட்டுக்கெல்லாம் வெயிலுக்கும் வாய்தாவுக்கும் வந்து நிறைய வருஷங்கள் ஆச்சு. என் ஜூனியர் சொன்னா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்கன்னு, அதனாலதான் நான் இங்க வந்தேன். கடைசியில உங்க மருமகளால என் கரியர்லயே ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிடுச்சு. அதான் சொன்னால எல்லாரும் முன்னாடி என்ன வேண்டான்னு சொல்லு. சார், தப்ப நினைச்சுக்காதீங்க சார். நீங்க எப்ப மனசு வச்சாலும் என் பிள்ளைய வெளியில கொண்டு வந்துட முடியும்னு எனக்கு தெரியும் சார். நான் மனசு வைக்கணுமா? காலதான் இந்த திசையிலேயே வைக்க முடியாதபடி உங்க மருமக பண்ணிட்டாளே. உங்க பையனுக்கு இவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெயில் கிடைச்ச மாதிரிதான். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். அப்படி சொல்லாம ஸ்ரேயா வாழ்கன்னு சொல்லணுமா? பொம்பளைங்க அடுப்படியில் இருக்கணும், அதை விட்டுட்டு வக்கீல் கூட்ட போட்டுக்கிட்டு என்ன மாதிரி ஆர்கியூ பண்ண வந்தா மண்ண கவிட்டு தான் போகணும். இனிமே உங்க பையன் கேஸ்ல அவங்களால ஒன்னும் கிழிக்க முடியாது. கொலை கேஸ்ல துப்பு துளக்கிறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? போலீஸை எத்தனையோ கேஸ்ல ஆளை கண்டுபிடிக்க முடியாம வேற எப்படி ஆச்சு? செத்து போனவனை கொலையாளின்னு போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ரேயோட பேச்ச பாத்தீங்களா? சும்மா ஜிங்கு ஜிங்குன்னு வருவாங்களா? நங்குன்னு உண்மையான குற்றவாளிய மீன் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்களா? வெற்றிய வெளியே கொண்டு வருவாங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதுக்கு 5-6 வருஷம் ஆகும். ஏன், 10-15 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் உங்க பையன் ஜெயில கிடக்கணும், அப்படித்தானே? தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். என்ன எப்படி சொல்ல சொல்றீங்க? ஒரு வக்கீல் வந்திருக்காளே, இவ யார் தெரியுமா? எனக்கு எதிராக 10 கேஸ்ல தோத்து போய் அசிங்கப்பட்டு ஓடினவ, அவளை கூட்டிட்டு வந்து கேஸ் நடத்த சொல்லிருக்கா உங்க மருமக.
இது உருப்படும் நினைக்கிறீங்களா? சொல்றேன்னு தப்ப நினைச்சுக்காது. உங்க பையன் ஆயுசுக்கும் ஜெயில கிடக்கிற மாதிரி கூட ஆகலாம். வர ஆகியா. சரண்யா, சக்தி வரா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ்லாம் எதுக்கு சக்தி? என்னோட ப்ரொஃபஷன் இது. நீங்கள் என்னோட கிளைண்ட். நல்ல வேலை சக்தி, நேத்தே நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொன்னீங்க. கடைசி நேரத்தில் சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ கிளியராக என்னால் பெயில் பெட்டிஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க முடியாது. மேடம், சக்தி அண்ணி எப்போவுமே எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தான் செய்வாங்க. மேடம், என் ஒய்ஃபு காசு கொடுத்தா எல்லாமே நடந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்கா மேடம். அதான் அந்த வக்கீல்கிட்ட போய் நின்று இருக்கா. அவர்கிட்ட போனால் ஜெயிச்சு கொடுப்பாருங்கிறதுலாம் உண்மைதான். ஆனா அவர்கிட்ட உண்மை கிடையாது. ரெண்டு இடத்துலயும் காசு வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஆள். ஒரு டாக்டர் உயிரை காப்பாத்துறாருன்னா ஒரு லாயர் ஒரு வாழ்க்கையை காப்பாத்துறாருல்ல. இது அவரை மாதிரி வக்கீலுங்களுக்கு புரியாது. பட் இட்ஸ் ஓகே. நேத்தே அவரை பத்தி நீங்க சொன்னதுனாலதான் மேடம் என்னால ஒரு கிளியர் கட்டா இப்படி ஒரு டிசிஷன் எடுக்க முடிஞ்சதா. அப்போ இவங்களை நேத்தே பாத்துட்டியாமா? பெரிய வகையில பாத்திருக்கேன்னு அத்தை சொன்னாங்கல்ல மாமா, அதுக்கப்புறம்தான்.